श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रञ्जनन्यस्य भारम् तत्सम्प्राप्तागमान् तद्विजयमनुगणं श्रेष्ठदा पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिगरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्वस्थं श्रीवराहं यतिवरमणघं देशिकं संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रुतीनामुत्तरं भागं वेगवत्याश्च दक्षिणं कामादिव सञ्जीयात् कश्चिदद्भुतकेसरि यन्नप्पनकायुगलाय यन्नत्तवलाय उन्नप्पन् मणियप्पन् मुत्तप्पन् एन्नप्पनुमाय भिन्नप्पन् मदल सोल तिरुविन्नगर सेर्ंदवप्पन् तन्नप्पार इन्नप्पन् दंदनंदनदाल निगले श्रीअप्पजान श्रीमन् नारायणन् एल्ला जीवराशिगलियं सृष्टि स्थिति लयं एन्पदान कार्यंगलिले ईडुपडुत्ति निर्वाहम सेय्गिरान् இப்படி சிருஷ்டியிலே அகப்பட்டதான ஜீவாத்மாக்கள் எல்லோரையும் பகவான் தன்னுடைய இடத்தில் இருந்தபடியே ஒரு சங்கல்பத்தினாலேயே ரட்சிக்கிறான். சில சமயங்களிலே வேறு ஒருவர் மூலமாக நித்திய சூரிகளின் மூலமாகவோ ஆழ்வார் ஆச்சாரியர்களாக அவதாரம் பண்ணி வைத்து அவா மூலமாகவோ ரட்சிக்கிறான். இன்னும் சில சமயங்களிலே தானே வந்து அவதரித்து ரட்சிக்கிறான். ஆகையினாலே ஸ்ரீஅப்பதியான சிவன் நாராயணன் சர்வரட்சகன் என்று அழைக்கப்படுகிறான். அவனுக்கு ஐந்து அவஸ்தைகள், அதாவது பர வியூக விபவ அந்தர்யாமி என்ற நிலைகள் சொல்லப்படுகிறது. பரநிலையில் இருக்கக்கூடியதான எம்பெருமானை முக்தாத்மாக்களும் நித்யாத்மாக்களும் மட்டுமே எப்பொழுதும் அனுபவிப்பார்கள். வியூக நிலையான க்ஷீராப்திநாதனை பிரம்மா முதலான தேவர்கள் அனுபவிப்பார்கள் என்று புராணங்கள் சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். விபவாவதாரமானது தேவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த பொழுது பிரம்மா முதலானவர்கள் பிரார்த்திக்க பூமியில் அவதரிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. பகவத்கீதையிலே பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகில் என்று பகவான் திருவாய் மலர்ந்து அருளியிருப்பது சாது சம்ரக்ஷணம், நல்லவர்களை தீயவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவே என்பது அவதார நோக்கமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டதான மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள் விபவாவதாரங்கள். அந்தர்யாமி நிலை என்பது ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன், அவனை முனிவர்களும் யோகிகளும் அனுபவிப்பார்கள். அடுத்து ஐந்தாவது அர்ச்சை நிலை. இதில் எம்பெருமான் பரரூபமான பரமபதத்தில் எல்லா திருக்கல்யாண குணங்களோடு சேவை சாதித்து அனுகிரகம் பண்ணக்கூடியது போல அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகமாகவே எல்லா க்ஷேத்திரங்களிலும் சேவை சாதித்து அனுகிரகம் பண்ணக்கூடிய நிலை. இந்த திருமேனிக்கும் பரமபதத்தில் உள்ள திருமேனிக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது, வேறுபாடும் பார்க்கக்கூடாது என்று சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் பண்ணும்பொழுது எம்பெருமானின் தயை என்ற குணமானது கரும்பின் சுவையான சாறு பெருக்கெடுத்து கற்கண்டு போல திருவேங்கடமுடியான் திருமேனியாக அர்ச்சாரூபமாக உருவெடுத்ததோ என்று அனுபவிக்கிறார். பிரபத்யேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பையா யக்ஷசாரஸ்ரவந்தேவ இன்மூர்த்தியா சக்கராயிதம். இப்படி எம்பெருமானுடைய அவதாரங்களில் விபவ அவதாரமும் அர்ச்சாவதாரமும் மகரிஷிகளாலும் ஆழ்வார் ஆச்சாரியர்களாலும் நன்கு அனுபவிக்கப்பட்டுள்ளது என்பது புராணங்கள் மூலமாகவும் பிரமாண கிரந்தங்கள் சம்பிரதாய கிரந்தங்கள் அருளிச் செயல்கள் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. எம்பெருமானுடைய மத்ஸ்யம் கூர்மம் போன்ற
மிருக வடிவங்கள் கொண்ட அவதாரங்கள் க்ஷீரம் என்று சொல்லக்கூடிய பால் போன்றது. மனிதனாக அவதரித்த ராமன் கிருஷ்ணன் போன்ற அவதாரங்கள் சர்க்கரை போன்றது. மிருகமும் மனிதனும் கலந்து எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் பாலும் சர்க்கரையும் சேர்ந்தது போன்றது. இந்த அவதாரமானது மற்ற அவதாரங்களைப் போல் இல்லாமல் இப்படித்தான் அவதரிக்கப் போகிறேன் என்று எந்த விதமான சங்கல்பமும் இல்லாமல் இந்த இடத்தில்தான் என்று எந்த ஒரு நிர்ணயமும் செய்யாமல் அவதரித்து ஒரு முகூர்த்த காலத்தில் அவதார உத்தேசத்தை முடித்து கொண்ட அவதாரம் இது. ரொம்ப காலம் அதாவது ஒரு நாள் கூட இல்லாமல் இருந்தாலும் கூட மற்ற அவதாரங்களிலும் ராகவ சிம்மம் யாதவ சிம்மம் என்றும் எல்லா அர்ச்சையிலும் இவ் அவதாரத்தை அனுபவிக்கும்படியாக அனுகிரகிப்பதால் இந்த அவதாரத்துக்கு ஏற்றம் அதிகம். வேதங்களிலும் வேதாத்தியனம் செய்தவர்களிடத்திலும் தேவர்களிடத்திலும் பசுக்களிடத்திலும் தர்மத்தையும் நல்லவர்களிடத்திலும் என்னிடத்திலும் எவன் துவேஷ புத்தி உடையவனாக இருக்கிறானோ அவன் தானாகவே அழிந்து விடுவான். சாந்தமாகவும் எல்லா ஆத்மகுணங்கள் உடையவனும் தன்னுடைய பிள்ளையான பிரகலாதனை ஹிரண்யகசிபு கஷ்டப்படுத்தும் பொழுது அவன் மரணமில்லாமல் இருக்க எத்தனை வரங்கள் பெற்றிருந்தாலும் அவனை அழித்து விடுவேன் என்று தேவர்களுக்கு வாக்தானம் பண்ணுகிறான் பகவான். யதா வேதேஷு தேவேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயிச்ச வித்வேஷசவா ஆசு வினஷ்யதி நிர்வைராய பிரசாந்தாய சசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா த்ருஷ்யே கனிஷ்யேபி வரோஜ்ஜிதம் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. இங்கே தேவர்கள் முதலான யாருடைய பிரார்த்தனைக்காகவும் நரசிம்ம அவதாரம் எடுக்கவில்லை பகவான். கேட்காமலேயே ஒரு குழந்தையை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவதரித்தான். பக்தத்யதானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நரசிம்ம குகணாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைகவர்ஜமதுநாபிகரீஷ நூனம் த்ரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம். சுவாமி தேசிகன் அத்திரி பெருமானிடத்திலே நரசிம்மாவதாரத்தை அனுபவிக்கிறார். அத்திகிரி பெருமானே கபடமான நரசிங்க உரு ஒரு அசுரச் சிறுவனுக்காக அவனை காப்பாற்ற வேண்டும் என்று எடுத்திருந்தாலும் அந்த ஒரு தூணை தவிர மூன்று உலகங்களிலும் உள்ள தூண்கள் இன்னும் நரசிம்ம கர்ப்பத்தை உடையதாகவே இருக்கிறதே என்று அனுபவிக்கிறார். இங்க சுவாமி பக்தஸ்யதானவசிஷோ பரிபாலனாய என்று சாதிக்கிறார். அசுரன் என்றாலே நல்லவர்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடியவன். அப்படி இருக்க அந்த குலத்தில் பிறந்த இந்த குழந்தையை காப்பாற்ற அவதரித்தான் என்பது சரியா என்றால், அசுர குலத்தில் தாயான கயாது பிரஹ்லாதன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நாரத மகரிஷியின் உபதேசங்களை கேட்டான். அப்பொழுது கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பக்தி தத்துவங்களை எல்லாம் கவனமாக நன்றாக கேட்டுக்கொண்டது. பிறகு நாரத மகரிஷி தாயையும் அந்த சிசுவையும் அனுகிரகித்து சென்றார். அப்பொழுதே அந்த குழந்தைக்கு மனதில் நல்ல வாசனை ஏற்பட்டு பகவானிடத்திலே அளவற்றதான பக்தி ஏற்பட்டு விட்டது. அதனால் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தை பக்தனானது. அதனால் சுவாமி பக்தஸ்யதானவ சிசோகோ என்று அருளி செய்கிறார். ஆகையினாலேயே இதை நரசிம்ம அவதாரம் என்று சொல்லாமல் பிரஹ்லாத சரித்திரம் என்று சொல்லுவதுண்டு. நாரத மகரிஷி தர்மபுத்திரருக்கு பிரஹ்லாத சரித்திரத்தை உபதேசித்தார். சுகபிரம்ம ரிஷி அதே பரீட்சத்துக்கு சொன்னார். பிரஹ்லாதன் தாயின் கர்ப்பத்தில் இருந்தான். அப்பொழுது ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணுவதற்காக காட்டிற்கு சென்றிருந்தான். அந்த சமயம் அந்த அசுர சிசுவை கொல்ல வேண்டும் என்று இந்திரன் வந்தான். உடனே நாரதர் அங்கு தோன்றி அந்த பகவத் பக்தியுள்ள குழந்தை யாராலும் கொல்ல முடியாததை என்று சொன்னார். இப்படி அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அதற்கு பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தது. பகவான் அப்பொழுதிலிருந்தே அந்த குழந்தையை காப்பாற்ற ஆரம்பித்து விட்டான். அதாவது அவதாரம் செய்வதற்கு முன்பாகவே. இந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய ஒரு சிறப்பே இதுதான். எல்லா அவதாரங்களிலும் பகவான் அவதாரம் பண்ணி சாது சம்ரக்ஷணம் பண்ணுவான். இதிலே சாது சம்ரக்ஷணம் பண்ணி பல லீலைகளை பண்ணிட்டு அப்புறம் அவதாரம் பண்றான். ஹிரண்யகசிபு பிரம்மாவை குறித்து கடுமையான தபஸ் பண்ணினான். பிரம்மா பிரத்யட்சமானார். அவரிடம்
உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட எவராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் பெற்றார். சனகாதி முனிவர்கள் வைகுண்ட பிரவேசம் பண்ணபோது துவாரபாலகர்களான ஜெய விஜயர்கள் தடுத்தார்கள். அதனால் அவர்களின் சாபத்திற்கு ஆளாகி மூன்று ஜென்மாக்கள் பகவானுக்கு சத்ருவாக பிறந்து அவர் கையாலேயே மரணம் அடைய வேண்டும் என்ற சாப விமோசனத்தையும் பெற்றிருந்தார்கள். அதன்படி முதல் ஜென்மா ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன் என்பது. வராக அவதாரத்தில் ஹிரண்யாட்சனை வதம் பண்ணினார் எம்பெருமான். அவனுடைய சகோதரன் இவன் ஹிரண்யகசிபு, இவனை வதம் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, சனகாதிகள் வாக்கை காப்பாற்ற பகவான் ஹிரண்யகசிபுவிற்கு விரோதியாக வர வேண்டும். ஜெய விஜயர்களான பக்தர்கள் ஆசைப்பட்டபடி மரணத்தை கொடுக்க வேண்டும். மகாபாகவத சிரேஷ்டனான பிரகலாதம் தூணிலும் இருப்பான் திரும்பலும் இருப்பான் என்று சொன்னதை உண்மையாக்க வேண்டும். எக்காரணத்தாலும் அது பொய்யாக கூடாது. பிரம்மாவினால் கொடுக்கப்பட்ட வரங்கள் பொய்யாகாமல் அவருடைய வாக்கியம் சத்தியமாக்க வேண்டும். ஸ்ரீமன் நாராயணனிடம் தேவர்கள் ஹிரண்யகசிபுவின் உபதிரவத்தை சொல்லி முறையிட்ட போது நான் அவனை வதம் செய்கிறேன் என்று அபயம் அளித்தார். அதையும் நிறைவேற்ற வேண்டும். ஹிரண்யகசிபு வரம் கிடைத்த சந்தோஷத்தில் எல்லோரையும் ஆட்டி படைத்தார். பிரஹ்லாதனை அழைத்து மடியில் உட்கார்ந்துக் கொண்டு கேட்கிறான், பிரஹ்லாத அனுச்சதாம் தாதஸ்வதீதம் கிஞ்சித் உத்தமம். ஏ பிரஹ்லாதா, நீ படித்த பாடங்களில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்கிறான். பிரஹ்லாதன் பதில் சொல்கிறான், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம். ஸ்ரவணம், பகவான் ஹரிய விஷ்ணுனுடைய கதைகளை கேட்க வேண்டும். கீர்த்தனம், அவனுடைய திருநாமங்களை எப்பொழுதும் வாக்கினால் சொல்ல வேண்டும். ஸ்மரணம், அவனை எப்பொழுதும் நினைக்க வேண்டும். பாதசேவனம், அவனுடைய திருவடிகளுக்கு திருவடிகளை நினைத்து ஜபம் பண்ண வேண்டும், தியானிக்க வேண்டும். அர்ச்சனம், அவனுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும், பூஜிக்க வேண்டும். வந்தனம், அவனை நமஸ்கரிக்க வேண்டும். தாஸ்யம், கைங்கரியம் பண்ண வேண்டும். சத்தியம், சிநேகிதனாயிருந்து சேவிக்க வேண்டும். ஆத்ம நிவேதனம், தன்னையும் தன் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினான். இங்கே ஸ்ரவணம், பரீட்சித்து மகாராஜா சுகபிரம்ம ரிஷியனிடத்திலே ஸ்ரவணம் பண்ணினார் ஸ்ரீமத் பாகவதத்தை. கீர்த்தனம், அந்த பாகவதத்தை கீர்த்தனம் பண்ணவர் சுகபிரம்ம ரிஷி. ஸ்மரணம், பிரஹ்லாதன் நினைத்து கொண்டிருக்கிறான். பாதசேவனம், பெரிய பிராட்டியார் எம்பெருமானுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணின்றிருக்கார். அர்ச்சனம், துருவ வம்சத்தைச் சேர்ந்த புது மகாராஜா பண்ணினான். வந்தனம், அக்ரூரர் பண்ணினார். தாஸ்யம், ஆஞ்சநேயர் பண்ணினார். சக்கியம், அர்ஜுனன் பண்ணினான். ஆத்ம நிவேதனம், மகாபலி பண்ணினான் என்றும் சொல்லுவதுண்டு. இப்படி இந்த பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுவினிடத்திலே சொன்னான். உடனே கோபம் வந்தது ஹிரண்யனுக்கு. அடே பிரஹ்லாதா, ஹரி என்று சொல்றியே, அவன் எங்கே எங்கே என்று அகற்றினான் பிரஹ்லாதனை. ஹரே குவாசோ குவாசோ ஹரிஹி என்று கேட்கிறான். இவன் ஸ்ரீவைகுண்டத்திலே துவார பாலகனாக இருந்தபடியினாலே ஹரி என்ற பகவன் நாமாவை சொன்னான் என்றும் சொல்லப்படுகிறது. ஹரி என்பது சிங்கம் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆகையால் அவனுடைய வாக்கில் அப்படி வந்தது என்றும் பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். தூணில் இருக்கிறான் என்று சொல்கிறாள். இப்பொழுது உன் கழுத்தை கத்தியால் வெட்டப்போகிறேன், உனது பகவான் உன் தலையை ஒட்ட வைத்து உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறானா என்று பார்க்கிறேன் என்று கேட்டார். அதற்கு பிரஹ்லாதன், என் பிரபுவினால் அது முடியாது என்றார். ஏன் என்று கேட்டான் ஹிரண்யன். வெட்டும் வரை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்னுடைய பிரபு என்று மகா விசுவாசத்துடன் கூறினான் பிரஹ்லாதன். ஏவம் துருக்தைகி மூரர்தயன்னே ருஷாசுதம் மகாபாகவதம் மகாசுரகா கட்கம் பிரகிருஹோத்பதிதோ வராசனாதி ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்வமுஷ்டினா. பிரஹ்லாதனை கண்டபடி நிந்தித்து கத்தியை கையில் எடுத்து கொண்டு வந்து சிம்மாசனத்திலிருந்து கீழே குதித்து தன்னுடைய பலம் கொண்ட முஷ்டியினால் கோபத்தோடு தூணை குத்தினான் அந்த ஹிரண்யகசிபு. தூண் படீரென்று வெடித்தது. அதிலிருந்து பகவான் நரஹரியாய் உக்கிரமாக அட்டகாசத்தோடு பயங்கரமாக பக்தனுடைய வாக்கை சத்தியமாக்க வேண்டும் என்று வெளியே வந்தார். எப்படி ஆவிர்வித்தார் என்றார், பிரஹ்லாதனுக்கு பல நல்ல பண்டிதர்களை குரு வைத்து பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது.
பல சிக்ஷை தண்டனைகளும் கொடுக்கப்பட்டது. அப்படியிருந்தும் தன் உறுதியான மனநிலையை அவன் மாற்றிக்கொள்ளவில்லை. இன்று பகற்பொழுது கழியட்டும் என்று தன் காரியங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு அந்திப்பொழுது வருவதற்கு முன் பள்ளிக்கூடம் விட்டு வந்த தன் புத்திரனான பிரகலாதனை பார்த்து இரண்யன் கடுங்கோபத்தோடு, நீ ஒருவனை சொல்லுகிறாயே, அவன் எங்குளன் என்று கேட்கிறான். எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கே இல்லையா என்று இரணியன் தூண் குடைப்ப அங்கப்பொழுதே அவன் மீய தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று தான் கட்டின தூணை தன் கையாலே தட்டினான் இரண்யகசிபு. வேறு யாராவது தட்டினால் அவர்கள் அவனை அங்கு வைத்து விட்டார்கள் என்ற சந்தேகம் வரும். அதனாலே தானே தட்டினான், அடித்தான். அப்பொழுதே அங்கேயே நரசிங்கமாய் பகவான் தோன்றினான். காலதாமதமாக தோன்றினால் யாராவது அழைத்து வந்திருப்பார்கள் என்ற சந்தேகம் ஏற்படும். அதனால் அடித்த உடனேயே தோன்றினான். இப்படி அந்த பிரகலாத ஆழ்வானுடைய வாக்கை சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பகவான் ஆகாசத்திலிருந்தோ மற்ற இடங்களிலிருந்தோ வராமல் தூணிலிருந்து வந்ததற்கு காரணம் பக்தம் சொல்லிவிட்டான் இந்த தூணில் இருக்கிறான் என்று. சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனக அதிர்ஷ்யதாத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயால் ந மிருகம் ந மானுஷம். அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தியை இங்கே சொல்லுகிறார்கள். அத்தியுதமான ரூபத்தோடு பகவான் ஆவிர்வித்தான் என்று. அந்தர்பகிஷ்டர்வம் வியாப்திய நாராயணஸ்தித பிரஹ்லாத ஆழ்வான் எங்கும் உளன் என்று சொல்லிவிட்டான். இரண்யன் இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்கிறான். தூணிலும் உளன் அப்படின்னான். அந்த உள்ளேயும் இருக்கான், வெளியேயும் இருக்கான் என்று சொன்னான். ஆகையினாலே அதிலேருந்து தோன்றினான். வெறும் சிங்கமாகவே தோன்றினான் என்கிறான். வெறும் சிங்கமாகவே தோன்றியிருக்கலாமே, ஏன் நரசிங்கமாக தோன்றினான் என்றால், எங்கும் உளன் என்று உயர்தனையாக ஆண்பாளாக பிரகலாதன் சொன்னதால் அது அகிரணியான சிங்கத்திற்கு சொல்ல முடியாது என்று இரண்யன் பெற்றுள்ள வரத்திற்கு விரோதம் வராதபடி தோன்றினான் என்று அனுபவிக்கிறார்கள். தூணை அடித்தவுடனே தோன்றவில்லை என்றால் பரமாத்மா இல்லை என்றாகிவிடும். தன் மகன் பொய் சொல்லிவிட்டான் என்று நினைப்பான். பரமாத்ம சுரூபம் கண்ணுக்கு தெரியாது என்று சொன்னால் நம்ப மாட்டான். அசுரர்கள் தேகமே ஆத்மா என்று சொல்லக்கூடிய தேகாத்மவாதிகள். ஆகையால தேகத்தை காண்பித்து பிரகலாதன் சொன்னதை உண்மையாக்க வேண்டும் என்று எங்கும் நரசிங்கமாய் நின்றான். ஒரு நரசிங்கமாய் பெரிய விஸ்வரூபம் போலே தோன்றுவதற்கு அவனுடைய கிரகம் அசுர கிரகம் போராது என்று ஒவ்வொரு தூணிலும் உருவை எடுத்துக்கொண்டு தான் எல்லா இடத்திலும் இருப்பவனாகவும் சர்வசக்தன் என்பதில் ஒரு சக்தி ஒரு அம்சத்தை மட்டும் காட்டவே அவன் குத்தின தூணை பிளந்து வந்தான், மற்ற சக்திகளெல்லாம் ஆராய வேண்டிய நிலையிலேயே இன்றும் இருக்கிறது என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். பாடசாலையில் குரு சொல்லி கொடுத்ததை சொல்ல சொல்லி மகனை தகப்பன் அழைத்தான். மகனும் தான் சிறுவன் என்பதால் அதற்கு தகுந்தாற்போல் வந்து தந்தையை வணங்கி நின்றான். நீ ஓதினதை சொல்லு என்ற பொழுது ஒன்றுக்கு 1000 நாமங்களை சொன்னான். எல்லாம் கற்காத புதிய ஹரிநாமங்களாக இருந்தன. குரு சொல்லுக் கொடுத்ததை சொல்ல விருப்பமில்லாமலும் தகப்பன் என்ன தண்டனை கொடுப்பானோ என்ற பயமும் இல்லாமலும் ஸ்பஷ்டமாக சொல்லிக் கொடுத்ததற்கு மேலே ஒள்ளியவாகி வந்தது. அதனால் அவனுக்கு மேலும் பல துன்பங்களை கொடுக்க பலன் இல்லாமல் போகவே விஷச்செடியாக இருந்தாலும் தான் வளர்த்தால் அதை வெட்டக்கூடாது என்ற தர்மம் தெரியாமலும் சிறுவன் என்று பாராமலும் தன் மகனை தகப்பனே கொள்ளக்கூடாது என்று நினைக்காமலும் பொறுத்து கொள்ளாமலும் அவன் மீது சீறினான். அவனை கொல்ல முடியாது என்று தெரிந்ததால் சீறினான் என்கிறார். எங்கும் உளன் என்று நிரூபிக்கவில்லை என்றால் உன் தலை அறுப்பேன் என்று சொல்லி தான் அளந்திட்ட தூணை தட்டினான். உடனே சீறி வெகுண்டு ஒரு சிங்கம் தோன்றியது. அது எப்படி இருந்தது? சந்திரக்கலை போன்ற பற்களும் நெருப்பு வீசும் கண்களும் புகை போன்ற பெரிய வாயும் தெளிவான சிங்கமாக தோன்றியது. அப்படி அவதரித்த தேவ தேவனை திருவல்லிக்கேணியில் கண்டேனே என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகி புலதாங்கதனக் கொன்றுவோர் பொறுப்பிலனாகி
பிள்ளையை சீறிவு கொண்டு தூங்குடைப்ப பிள்ளை தணல் விழிப்பேழ்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனே என்று அனுபவிக்கிறார். இப்படி பகவான் சடாபடல பீஷனே சரபசாட்டகாசோத்படையே என்று கோபத்தோடும் பயங்கரமாகவும் அட்டகாசமான இடி இடிப்பது போல சிரித்து கொண்டும் எல்லா லோகங்களும் நடுங்கும்படியாக தோன்றினான். அப்பொழுது எப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றானது வாயு அசையவில்லை. சந்திர சூரியர்கள் மறைந்து விட்டார்கள். அவர்கள் மறைந்ததால் கிழக்கு முதலான திசைகள் தெரியாமல் போய்விட்டது. ஏழு விதமான குலபர்வதங்களுடைய பூமி நடுங்கியது. ஆகாயமும் தெரியவில்லை. ஜலாசயங்கள் உள்ள தண்ணீரெல்லாம் கொதித்து சூடாகிவிட்டது. இப்படி பயங்கரமான நரங்கலந்த சிங்கமாய் தேவரியை தோன்றிய போது பஞ்சபூதங்களும் அதனதன் சுவாவ நிலையை இழந்து விட்டன. சுந்தரத்தோளுடையானே என்று அருள் செய்கிறார் ஆழ்வான். நவாயு ஸ்பந்தேயுதரதவாஸ்தம் சசிரவி திசோ அனச்சன் விஸ்வாப்பியசலத்ரசலாசாசலகுலா நவச்ச பிரச்சோதி கொதிதமபி பாதோ நரஹரௌ ஸ்வயஸ்தம்பேஷும் வத்வபுஷி சதிஹே சுந்தரபுஜா. தேவரீர் நரசிம்ம ரூபம் கொண்டு ஹிரண்யனின் மார்பை பிளந்தபோது பாதாள உலகம் கோணலாகிவிட்டது. தேவலோகம் அழிய ஆரம்பித்தது. பூமியானது நடுங்கியது. திக்கு திசை தெரியாமல் போய்விட்டது என்று எம்பெருமானின் சீற்றத்தை வர்ணிக்கிறார். அராலம் பாதாளம் திருதச நிலய பிராபிதலய தரித்ரி நிர்தூதாயுரபிதிஷக்கமபிதிஷா அஜிம்பிஷ்டாம்போதி குமு குமிதி கூர்ணன் சுரரி போகோ விவிந்தானே வக்ஷத்வயி நரகரௌ சுந்தரபுஜா. முதலில் தூணை பிளந்து எம்பெருமான் ஆவிர் பவித்ததும் பஞ்சபூதங்களும் தன் செயலை இழந்தது என்று சொல்லப்பட்டது. அடுத்தது அவன் மார்பை பிளந்து நரசிம்மாவதாரம் ஆனதும் எல்லா உலகங்களும் நிலை குலைந்தது என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது சாந்தமடைய வேண்டிய எம்பெருமான் மற்றொரு சிங்கத்தை பார்த்து தமக்கு எதிரியாக மற்றொரு சிங்கம் வந்துவிட்டதோ என்று சீற்றம் கொண்டதாக வர்ணிக்கிறார். நக கரகசக பிரதிகரதித தெய்வக்ஷஸ்தலி சமுத்தருதிரச்சடாச்சுரித பிம்ப பிம்பிதம் சொப்பபுகு விலோக்கருஷித புன பிரதிமிருகேந்த சங்காவசாத் ஜயேஷ நரகேசரி சைக திருஷ்யதே சுந்தரஹ. அழகிய திருமேனியையுடைய சிங்கப்பிராணி ரம்பங்கள் போன்று இருக்கக்கூடிய நகங்களின் நுனியால் இரணியனின் மார்பை கிழித்தார். அதனால் இரத்த வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது. அதில் தன்னுடைய பிரதிபிம்பம் நிழலாய் தோன்ற தமது திருமேனியைக் கண்டு நமக்கு ஓர் எதிரியாய் வேறோர் சிங்கம் தோன்றியதோ என்று சந்தேகப்படும்படியாக யாவரும் வந்து அடிவணியும்படியாக திருமாலிருஞ்சோலை மலையில் அழகர் சேவை சாதிக்கிறார் என்று மூன்று ஸ்லோகங்களிலே நரசிம்மாவதாரத்தை சுந்தரபாகஸ்தவத்திலே அனுபவிக்கிறார் ஆழ்வார். சுவாமி தேசிகன் காமாசிகாட்டகம் முதற்கொண்டு பல கிரந்தங்களில் நரசிம்மாவதாரத்தை பற்றி பலவாறு அருளி செய்துள்ளார். அதிலே சங்கல்ப சூரியோதயம் என்ற கிரந்தத்தில் நரசிம்மனின் ரௌத்ர ரசத்தை நேர்த்தியாக பல ஸ்லோகங்களில் வர்ணித்துள்ளார். ஹிரண்யனின் மார்பை வஜ்ராயுதம் போன்ற வரிசையான நகநுனியை கோபத்தினால் கிழித்து எரிகிறார். அப்பொழுது அவன் உடலில் இருந்து பீரித்து வந்த இரத்தப்பெருக்கு 10 திசைகளிலும் நிரப்பியதாம். அது பார்ப்பதற்கு அதிசயமான அந்திப்பொழுது போல தெரிந்ததாம். சந்திரன் தன் கிரணங்களால் இருட்டை போக்குவது போல பிரம்மா முதல் புல்பூண்டு வரையுள்ள இந்த உலகத்திற்கு ஒரே சந்திரனான நரசிம்மனுக்கு 1000 கைகள் கிரணங்கள் போல் தோன்றியதாம். தம்போலி ஸ்ரேணி தீவிய கரணகர முகுன்னதைத்தேயபக்ஷோ நிச்சூதாசிரவந்தி பரித தச திசா தரிசிதா பூர்வ சந்தியா சுவாமி துவம்ச பிரகிருத்த சுரரிபுபுருதனா சோமரூபம் சகேஷ பிரம்மஸ்தம்பைக சந்திரோ பகுபிரிக கரைரந்தகாரம் நிருந்தே
கோபங்கொண்டு இரண்யனை அழித்தான். அவனின் ஆயிரக்கணக்கான சேனைகளை அழிக்கவே பகுவிக்கரைகி என்ற ஆயிரக்கணக்கான கைகள் தோன்றின என்கிறார். அதாவது ஹிரண்யகசிபு வதம் செய்யப்பட்டார். இத்தையோ தன்னுடைய ராஜா எஜமானன் வதம் செய்யப்பட்டு விட்டானே என்று ஆயிரக்கணக்கான சைன்யங்கள் எம்பெருமானை தாக்குவதற்காக வந்ததாம். அப்பொழுது இந்த ஆயிரக்கணக்கான சைன்யங்களையும் அழிக்க வேண்டும் என்று எம்பெருமானுக்கு ஆயிரம் கைகள் தோன்றியதாம். பல திவ்ய தேசத்துக்கு எம்பெருமான்களை அனுபவித்து தன் மனத்திற்கு கட்டளை இட்ட ஆழ்வாருக்கு சிங்கவேல் குன்றத்து நரசிங்க பெருமானை அனுபவிக்கும் போது தமது நெஞ்சை நல்லே நெஞ்சே என்று பாராட்டுகிறார். அப்படி புகழ காரணம் நம்முடைய நம்பெருமான் என்று நினைத்ததால். அதாவது பொதுவாக நம் சுவாமி என்று நாராயணனாக மட்டும் நினைக்காமல் பிராட்டியோடு சேர்ந்த சீயப்பதியினிடத்தில் பிரபத்தி பண்ணி மோட்ச பலனான அடைவதால் அள்ளிமாதர் புல்கனின்ற என்று பிராட்டியோடு சேர்ந்த அதாவது புருஷகார பூதையுடன் சேர்ந்த எம்பெருமான் என்று அது நினைத்ததால். பிராட்டியை யார் என்று தெரியாமல் சிலர் தேவதாந்தரமாக நினைத்து தடுமாறுவார்கள். சகஸ்ர சீருஷா புருஷகா என்று புருஷசூக்தம் பிரியப்பதியே பரதேவதையாக சொல்லுகிறது. உத்தரநாராயண அனுவாக்கத்தில் ஈஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னோ என்று சொல்லியபடி தாமரையில் தோன்றிய பிராட்டி அல்லிமாதர் புல்கன் என்றபடி ஆலிங்கனம் பண்ணிக்கும்படி ஆயிரம் தோள்களை உடைய நரசிங்கனாக தோன்றினான். வடதேசத்து யாத்திரையை முடித்துக்கொண்டு தென்தேசமான அகோபிலம் வந்தவுடன் எம்பெருமான் நம்முடைய நம்பெருமானாக ஆகிறான் என்று அனுபவிக்கார். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் புல்கனின்ற ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புள்ளிலையார் அதர்வாய் தில்லி சில்லென்றொள்ளரான சிங்க குன்றமே என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். திருமங்கியாழ்வார் பகவத் பாரதந்திரத்தை காட்டிலும் பாகவத பாரதந்திரமே பரமபோஜ்யம் என்று இருக்கக்கூடியவர். இந்த இரணியனை வதம் பண்ணவன் பிரகலாதன் எங்கும் முளன் என்று சொன்ன மாத்திரத்தாலேயே எல்லா இடங்களிலும் சிங்க உருக்கொண்டு அனுகிரகம் பண்ணின அந்த முதல்வனை சிந்திக்கும், அதாவது அவனுடைய அடியார்களை நினைப்பதுவே என் மனம் செல்லும் என்கிறார். வந்திக்கும் மற்றவர்க்கும் மாசுடம்பில் வல்லமணர் தமக்கும் மல்லேன் முந்தி சென்று அறிவுருவாய் இரணியனை முரணித்த முதல்வர்க்கல்லான் சந்த பூமலர் சோனை தஞ்சேரை எம்பெருமான் தாளை நாளும் சிந்திப்பார்க்கு என் உள்ளம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே. பஞ்சசார கஷேத்திரம் என்று சொல்லக்கூடியதான தஞ்சேரை திருச்சேர கஷேத்திரத்து எம்பெருமானை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது ஹிரண்யனை வதம் பண்ணதான அந்த காட்சியை எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் நரசிம்மனாக. அப்பேற்பட்டதான அந்த முதல்வனை எந்த அடியார்கள் சேவிக்கிறார்களோ அவனுடைய பாதங்கள் என் தலைவேலே, அவர்களை எப்பொழுதும் நான் நினைத்துக் கொள்கிறேன் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார் பாகவத பாரதந்திரத்தில். அதனாலே அந்த கஷேத்திரத்துக்கு பாகவத கஷேத்திரம் என்றும் பெயர் உண்டு. சுவாமி தேசிகன் லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஆயிரம் தோள்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். விகஸ்வரண கஸ்வருக்ஷத ஹிரண்ய வக்ஷஸ்தலி நிரர்கல விநிர்கல திருகத சிந்து சந்தியாயிதாக கரந்து மதகம் ரமாசக சரஸ்தலீலாகரேகே அகம் பிரதமிகாமித பிரகடிதாக பாகவக. மலர்ந்து அகன்று இருப்பது போல நகங்கள் வஜ்ராயுதம் போல் இருந்ததாம். இரணியன் மார்பை கிழித்ததால் இரத்தப்பிரவாகத்தில் ஒரு சந்தியாகாலம் போல் பிராட்டியோடு சேர்ந்து விளையாட்டாக லீலையாக புறப்படுகிற அந்த லக்ஷ்மி நரசிம்மன் அவனுடைய ஆயிரம் தோள்கள் ஆயிரம் புஜங்கள் போருக்கு போவது போல் அவன் முன்னே செல்ல நான் முன்னே என்று அகம் பிரதமிகா என்பது போல இருக்கக்கூடியதான அந்த புஜங்கள் என் பாவங்களையெல்லாம் போக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார் சுவாமி. சுகபிரம்ம மகிஷி கிருஷ்ணாவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது சமத்புதம் பாலகமம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாத்யுதாயுதம் என்று வர்ணிக்கிறார். சங்க சக்கர கதாபாணியாக அற்புதமான அவதாரம் என்று நரசிம்ம அவதாரத்தை சொல்லும் பொழுது அதிர்ஷத அத்தியுத ரூபம் உத்வகன்னே
அங்கே அற்புதம்னு சொன்னவர் இங்கே அத்தியுதம் என்று நரசிம்ம அவதாரத்தை சொல்கிறார். காரணம் நமிருகம் நமானுஷம், மிருகமும் இல்லை மனிதனும் இல்லை. ஹிரண்ய கசுபருக்கு தெரியல, கேட்கிறான் பிரஹ்லாதனை பார்த்து, அவனுக்கும் தெரியாது என்கிறான். எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறான். சிறுவனான பிரஹ்லாதன் தொய்யஸ்தி மையஸ்தி, உன்னிடத்திலும் இருக்கிறான் என்னிடத்திலும் இருக்கிறான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சிறுவனாக பதில் சொன்னான். கோபத்தினால் ஒரு துளி ஓட்டையும் சந்து பந்தும் இல்லாமல் தானே கட்டினதான் அந்த அரண்மனை தூண். அந்த தூணை அடித்தான். உடனே வைகுண்டநாதன் அவசரமாக அதில் ஆவிர்வவித்தான். தான் எப்பொழுதும் தரித்து கொண்டிருக்கக்கூடியதான பஞ்சாயுதங்களை விட்டுவிட்டு ஒரு நொடி காலம் நகங்களையே வஜ்ராயுதமாக பயன்படுத்தி அசுரனை வதம் செய்து அந்த தூணை பிரம்மாவிற்கு பாட்டியாக்கினான், பிதாமகியாக ஆக்கினான். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம் பாணி ஜெய்கி அவ்யாத்ரீனி ஜகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹ யத் பிராதுர்பவனாத்யவந்த ஜடரா யாதிருச்சிகாத்வேதசா யாகாசித் சகசா மகாசுரகிருகே ஸ்தூணா பிதாமஹ்யபூ. திடீரென்று எதேச்சையாக எடுத்த அவதாரம். ஆகையாலே அத்தியுதம் என்கிறான் சுகபிரம்மம். ஆனந்தவர்தனன் என்ற ஒரு கவிஞன் துன்யாலோகம் என்ற தன்னுடைய கிரந்தத்தில் மங்கள சுலோகத்திலே நரசிம்மனுடைய சந்திரன் போன்ற பிரகாசிக்கக்கூடியதான நகங்கள் உங்களை காப்பாற்றட்டும் என்று நகங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறார். சேச்சா கேசரினாயந்தாம் ஓ மதுரி போகோ பிரபன்னார்த்திச்சிதோ நகாக. சேச்சா கேசரினா, கேசரின சிங்கத்துக்கு பேர். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா கம்பீரமாக அந்த காட்டுல நடந்து போகும். அப்படி கம்பீரமா நடந்து போகக்கூடியது எப்படி நடந்து போகும்னா சேச்சையா தன்னிஷ்டப்படி போகுமா. தன் இஷ்டப்படி எல்லா இடத்திலும் அலைந்து திரியக்கூடியதான அந்த சிங்கம் தன் இஷ்டப்படி என்றால் தன்னுடைய சங்கல்பப்படி அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லாவற்றையும் எல்லா லோகங்களையும் ரட்சிக்கக்கூடியதான சிங்கம். அதனால சுயேட்சையா விகாரம் பண்ணக்கூடியதான சிங்கம். அந்த சிங்கத்தினுடைய திருக்கரங்களிலே இருக்கக்கூடியதான நகங்கள் அது வெண்மையான அழகான சந்திரனை போன்ற பிரகாசங்களை உடையது. அந்த மதுரி போகோ மதுவை வதம் பண்ணினதான, மது என்ற அசுரனை வதம் பண்ணினதான மதுரிபு அந்த எம்பெருமான், அவனுடைய அந்த நகாக நகங்கள் திராயந்தாம் உங்களை காப்பாற்றட்டும். பிரபன்னார்த்திச்சிதோ நகாகா, இந்த பிரபன்னர்கள் பக்தர்கள் அடியார்கள் என்னென்ன பிரார்த்திக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் அந்த நகங்களே கொடுக்கட்டும் என்று அனுபவிக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கியங்களிலே ஒன்றான பரிபாடல், அந்த பரிபாடலிலே நாலாவது பாடல் நாலாவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை பற்றி மிக அழகாக வர்ணிக்கப்படுகிறது. அதாவது தர்ம நெறியில் போகாமல் அழியாமல் இருக்கக்கூடியதான அந்த அசுரனை அழிப்பதற்காகவே எடுத்ததான அவதாரம் நரசிம்ம அவதாரம். தோஷமில்லாததான சிவந்த கண்களை உடையவனே பிரஹ்லாதன் உன்னை புகழ்கிறான், அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஹிரண்யகசிபுவிற்கு, அதனால் கோபம். அந்த கோபத்தினால் மிகவும் சீற்றம் கொண்டதான் அவன், அவனுடைய மார்பிலே வசந்ததான உயர்ந்ததான மனம் மிக்கதான சந்தனத்தை பூசிக்கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட மார்பை உடையவன் இரணியன். அவன் தன் மகன் என்றும் பாராமல் பிரஹ்லாதனுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுத்தான். நின்னை இகழ்வோன் தந்தை என்றாலும் அந்த போற்றாத பிரஹ்லாதனை அப்பா அப்பாவுடைய அந்த இகழ்ச்சியான அதாவது சீகரியை அவன் இகழ்ந்து பேசுகிறான் என்று அப்பா என்றும் பாராமல் பகவானையே அவன் மகாவிசுவாசத்தோடு துதித்தான் பிரஹ்லாதன். அந்த பக்தியை மெச்சி தூணிலிருந்து வெளிப்பட்டு அந்த இரணியன் செருக்கு அடங்கும்படியாக அவன் மார்பில் நகத்தை ஊன்றி கொன்றாய் என்று இந்த பரிபாடல் மிக அழகாக காண்பிக்கிறது. செயர் தேர் செங்கச் செல்வ நிற்புகழ் புகைத்த நெஞ்சின் புலர்ந்த சாந்தின் பருங்கலாதன் பல பல பிணிபட
வளர்ந்துளி மலர்ந்த நோய்கூர் கூம்பிய நடுக்கத்து அலர்ந்த புகழோன் தாதை ஆகலின் இகழ்வோன் இகழா நெஞ்சினனாக நீ இகழா நன்றானட்ட அவன் நன்மார்பு முயங்கி ஒன்றா நட்டவன் ஊர்வரை மார்பின் படிமதம் சாம்ப ஒதுங்கி இன்னல் இன்னொரு இடிமுற செய்யம்ப வெடிபடா தூண் ஒடி தூண் தடியடி தடி 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 பலபட உயிர் வாய்ந்த உயிரினை. இப்படி இந்த அவதாரத்தை மிக அழகாக அந்த பரிபாடல் வர்ணிக்கிறது. இப்படியே எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த அவதாரத்தை அனுபவிக்கிறார்கள். மென்ற வேழ்வாய் வாழையிட்டும் கீழறியாய் அவனன் பொன்றவாகம் வள்ளுகிறான் போந்த புலிதனிடம் நின்ற சந்தி ஒன்று சூறை நீள்விதும் கூடிய சென்று காண்டற்கரிய கோயில் சிங்கவேல் குன்றமே யசோதையிலஞ்சிங்கம் சீரிய சிங்கம் தேவகி சிங்கமே என்று ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள். எம்பெருமானை விட்டு பிரிந்த ஆற்றாமை பிராட்டிக்கு அப்ராகிருதமான திவ்ய சரீரத்தை பெற்று நித்தியசூரிகளோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவன் கிடைக்கவில்லை எங்கு தேடியும் என்பதால் மிகவும் வருத்தப்பட்டு சோகமான பேச்சுகளை இவள் தாயார் பேசுவதாக பேசுகிறாள் பிராட்டி. அழகான முகத்தை உடைய என் பெண் நெஞ்சுருகி உயிர் தரிக்க முடியாதபடி உமது குணங்களையும் செயல்களையும் பாடிக்கொண்டு ஒரு இடத்திலும் நிற்காமல் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே எல்லா இடமும் தேடி தேடி பிரகலாதனுக்கு அனுகிரகித்த நரசிங்கமாய் தோன்றினவனே என்று பாடி களைத்து வாடி சோர்ந்து உள்ளமும் சோர்ந்து கிடக்கிறாள். இப்படி இருந்தும் இவள் நெற்றி வாடாமல் அழகாக இருக்கிறது. இவள் பேச்சு இனிமையாக பாட்டாகவும் இருந்ததாம். அசோகவனத்தில் சோகத்தில் இருந்த சீதா பிராட்டியை பார்த்து வந்த அனுமனிடம் ராமபிரான் கேட்கிறார். மதுரா மதுராலாபா கிமாக மபாமினி. அந்த சோகத்தில் இருந்த சீதா பிராட்டியை பார்த்து வந்ததான் அனுமனிடம் மிகவும் இனிமையாக பேசுவாளே என்னுடைய சீதை, என்ன சொன்னால் சொல்லு சொல்லு என்று கேட்கிறானாம் ராமபிரான். அப்படி வசனப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்னுடைய பெண் என்று தாயார் புலம்புகிறாள். ஆடி ஆடி அகல் கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் முதலே என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். இப்படி சுவாமி தேசிகன் இந்த நரசிம்மாவதாரத்தை அற்புத கேசரி என்று அருளி செய்கிறார். எம்பெருமானை அகடித கட்டணா சமர்த்தன் என்று சொல்லுவதுண்டு. எது மற்றவர்களால் செய்ய முடியாதோ அதை செய்பவன், எது ஒன்றுடன் ஒன்று சேராமல் இருக்குமோ அவற்றையெல்லாம் சேர்க்கக்கூடியவன். அப்படி தான் எடுத்த அவதாரம் ஒரு முகூர்த்த காலமாக குறைவாக இருந்தாலும் அப்பொழுது பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியதால் அற்புத கேசரி என்று அருளி செய்கிறார். மனிதனையும் மிருகத்தையும் ஒன்றாக சேர்க்க முடியுமா? நரன் சிங்கன் இரண்டையும் சேர்த்தான் நரசிம்மன். பகலையும் இரவையும் சேர்க்க முடியுமா? அந்திப்பொழுதில் சந்தியா காலத்தில் தோன்றி ஒன்று சேர்த்தான். தன் மடியில் இரணியினை வைத்து வதம் செய்ததால் பூமியும் வானமும் மடியில் இணைந்தது. நிலைப்படியில் அமர்ந்து வதம் செய்ததால் வீட்டின் உள்புறம் வெளிப்புறம் இரண்டையும் ஒன்று சேர்த்தான். நகத்தை வெட்டினால் வளரும் உயிர் உள்ளதாகவும் வெட்டினாலும் வலிக்காது உயிரற்றதாகவும் இரண்டையும் ஒன்று சேர்த்தான். சிங்கம் யானையோடு சண்டை போடும்போது தனது குட்டிக்கு பால் கொடுக்குமாம். அதுபோல் கோபத்தோடு ஹிரண்யவதம் செய்து கொண்டே பிரஹ்லாதனை குளிரக்கடாட்சம் பண்ணினான் கபடகேசரி. இப்படி ஒரே நேரத்தில் கருணையும் கோபத்தையும் ஒரே சமயத்தில் வெளிப்படுத்தும் அவதாரம் அற்புதமான நரசிம்ம அவதாரம். அவனே எல்லோருக்கும் மாதா பிதா பிராதா என்று எல்லாவித பந்துவாகவும் அழகாக யோகத்தில் இருக்கக்கூடியவன், மூன்று கண்களை உடையவன், வேகவதியின் மணல் மேட்டில் எழுந்தருளி இருக்கிறான் என்று சுவாமி மங்களாசாசனம் பண்ணுகிறார். பந்து மகிழ ஜந்தோகோ பந்துர பர்யங்க பந்தரமணீயம் விஷம விலோச்சனமீரே வேகவதி புலினை கேலி நரசிம்மம் என்று. அவனுக்கு இரண்டு கோரைப்பற்கள், ஒன்று பக்தியையும் மற்றொன்று பிரபத்தியும் காண்பிக்கிறது. குகாம் பிரவிஷ்டௌ ஆத்மானௌ
என்றபடி நமது ஹிருதய குகையில் இரண்டு சிங்கங்கள் உள்ளது. ஒன்று பெண் சிங்கம் ஜீவாத்மா, மற்றொன்று ஆண் சிங்கம் பரமாத்மா. இரண்டும் நிரதிசயமான பரமானந்தத்தை அனுபவிக்கக்கூடியது, நித்தியமானது. அந்தர்யாமியாகவும் அர்ச்சாரூபியாகவும் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மனை நாம் சேவித்து எல்லாரும் எல்லா விதமான க்ஷேமங்களையும் அடைய வேண்டும் என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு திரவந்தி தைத்தா பிரணமந்தி தேவதாக நஷ்யந்தி ரக்ஷாந்தி அபயாந்தி சாரயக யத்கீர்த்தனாத் சுத்புத ரூப கேசரி மமாஸ்து மாங்கல்ய விவர்த்தயே ஹரிகி. அப்பேற்பட்டதான அந்த எம்பெருமான லட்சுமி நரசிம்மனை நாம் தியானித்தோமானால், சேவித்தோமானால், ஸ்தோத்திரம் பண்ணினோமானால், கைங்கரியம் பண்ணினோமானால், நம்மிடத்திலே எல்லா எந்த விதமான கட்டவைகளும் துஷ்டவைகளும் வராது. தேவர்கள்லாம் கூட நமஸ்காரம் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்டதான பெருமை மிகுந்ததான அந்த நரசிம்மனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் எல்லா காலங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று அவனுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். கவிதார் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம வர பிரம்மணே நமஹ.